ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வ்ளாக் வந்து காலையிலேருந்து எடுக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீங்களா, கேப் விட்டு வேலை செய்யவே பிடிக்கல. ஏற்கனவே கால் வலி கை வலி எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு இல்லையா, என்ன அப்படியே மெதுவாக ஃபார்முக்கு வரலாம் அப்படின்னு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாவ் பாஜி தான் பண்ணலான்னு. அபி வந்து நைட்டு கிளம்பி பெங்களூர் போயாச்சு. ஸோ நேற்று போய் கொஞ்சம் காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாவு பார்த்தேன், மாடர்ன் ப்ரெட்டோடது. அதனால் சரி, அண்ணுக்கு பிடிக்கும், அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாவ் பாஜி பண்ணணும். பெங்களூர்லேருந்து வந்து இன்னும் மாவு அரைக்கலை. ஸோ அதனால் வேறு ஏதாவது தானே டிஃபன் பண்ணணும். தேவைப்பட்டால் கடையில் ஒரு நாள் வாங்கி தோசை கொஞ்சம் சுட்டேன், ஐடி மாவு வாங்கிட்டு. ஸோ இனிமேல் தான் மாவெல்லாம் அரைக்கணும். மெது மெதுவாக அப்படியே வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணலான்னு. வீடெல்லாம் க்ளீனாக தான் இருக்குது, அந்த வேலையெல்லாம் எப்பயும் போல் செஞ்சுருவேன். வீடியோ எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. கடகடன்னு சமைச்சு முடிச்சுட்டு போய் படுத்து தூங்கிட வேண்டியது, இல்லைன்னா உட்காந்து அரட்டை அடிக்க வேண்டியது. இப்படி தான் நடந்துட்டுருக்கு. வெயில் வந்து இன்னும் கொளுத்துது சென்னையில். ஸோ பெங்களூரில் நல்லா குளிர்ச்சி, ஃபேன் போட முடியாத அளவுக்கு. இங்கே வந்து பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்லோவாக தான் வேலை நடக்குது. காய் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேப்சிகம் எல்லாம் எடுத்திருக்கேன். கேப்சிகம் பொடியாக கட் பண்ணிட்டேன். குக்கர்லேயே ஜஸ்ட் ஈஸியாக பண்ணிடுற மெத்தடில் தான் செய்ய போகிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு வரல நல்லா பெரிய ஒரு பல்லாரி வெங்காயம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, 5-6 வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் இந்த சாப்பரில் போட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பதில் நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். 2 நல்லா பெரிய சைஸ் தக்காளி, அதையுமே கூட சாப்பரில் போட்டு பண்ணிக்கலாம். கத்தியில் வேணுன்னா பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை மிக்சியில் கூட ஒன்றும் பாதியமாக அரைச்சும் சேர்த்துக்கலாம். ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஆகிட்டுருக்கு. லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் இன்றைக்கி 9 மணிக்கு மேலே. ஸோ நைட்டு லேட் ஆகிடுச்சு. அபிக்கு வந்து 11:00 தான் பஸ் ஆகும், லேட்டாக தான் போனோம் பார்த்தீங்களா. அதனால் அது வரைக்கும் முழிச்சிட்டு இருந்துட்டு அப்புறமும் படுத்தா உடனே எல்லாம் தூக்கம் வர்றதில்லை. ஸோ குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 10 கிராம்ஸ் இந்த அமுல் பட்டர் கிடைக்குது பார்த்தீங்களா, 1 or 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது என்னோடய மெத்தட், வேறு வேறு டைப்பில் செய்வாங்க, இதுவுமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இதை வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். ஸோ நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. சில பேர் இன்ஸ்டாலையும் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க என்னாச்சுன்னு. ரொம்ப தேங்க்ஸ் இந்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. ஸோ நீங்கள்லாம் இருக்கனால தான் சில டைம் சேனலில் வீடியோ போட வேண்டாம், நிறுத்திடலான்னு கூட தோணும். பட் ஓகே, நமக்கும் கொஞ்சம் பேர் இந்த மாதிரி கேட்குறப்போ சரி ஓகே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, மசாலாவில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறம் பாவ் பாஜி மசாலா இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அது போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த காயெல்லாம் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக கேப்சிகம் அதையுமே கூட சேர்த்தாச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 to 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 4-5 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா மேஷ் பண்ணி பட்டரெல்லாம் சேர்த்துட்டோன்னா சட்டன் ரெடி ஆகிடும். ஸோ ஆத்தட்டிக் மெத்தட் பார்த்திங்கன்னா காய் தனியாக வேக வச்சு அப்புறம் மசாலாலாம் வதக்கி அப்புறமா இதை போட்டு தவாவில் போட்டு மேஷ் பண்ணி செய்வாங்க. அது வந்து நல்லா கேஸ்ட் அயன் கடாயில் தவாவில் வச்சு செய்கிறப்போ நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். பாருங்கள், தண்ணி ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம் லோடலோடனே. அந்த காய் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி 1 to 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். விசில் போட்டுட்டு சின்ன பர்னரில் வச்சிட போகிறேன். 5 விசில் வர்ற வரைக்கும் விட்டுக்கணும். ஸோ சிட்டு சாப்பிட்டுட்டான், அண்ணு கூப்பிட்டுருக்கா, அண்ணு கூப்பிட்டா ஓடி போயிடுவான் அவன். ஸோ இந்த முட்டை இது வந்து ரொம்ப நாள் வாங்கணும்னு எனக்கு ஆசை. பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா இந்த டெக்கோ கார்ட்டில் வந்து இதில் போயிருந்தது, ரொம்ப கம்மி சேலில் போட்டிருந்தாங்க, 999 999க்கு போட்டிருந்தேன். புக் பண்ணி 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. நடுவில் அனுப்புனது வந்து பேஸ்கெட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டு கால்லாம் பண்ணாங்க. ஸோ கஸ்டமர் கேர் சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளே இது பண்ணாமே அவங்களே கால் பண்ணி சொன்னாங்க இது மாதிரி உடஞ்சிருச்சு, அடுத்த பேட்ச் வந்ததும் உங்களுக்கு கொடுக்குறோன்னு. அதுமாரி 1 மாதத்துக்கு அப்புறம் அனுப்பி வச்சாங்க. ஸோ அமேசான்லலாம் பார்ப்பேன், 1800 2000 அந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஒரு 1-2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு வந்ததாக டக்குன்னு வாங்கிட்டேன். ஸோ டெட்டு வந்து முட்டை வச்சு சாப்பிட மாட்டேங்கிறான், அண்ணும் அவனுக்கு கேரட் கட் பண்ணிகிட்ருக்கான், அதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் சாப்பிட்றதுக்கு. ஸோ அது விசில் வர்றதுக்குள்ளே காலையில் ஏஞ்சோடனே மிஷின் போட்டு விட்டுருந்தேன், துணியை கடை கடைன்னு காய போட்டுடலாம் அப்படின்னு. வீடு பெருக்கிறது கைப்பில் நேற்று தான் மாப் போட்டேன் நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம், அதனால் இன்றைக்கி மாப் வந்து கையில் போட மாட்டேன். அதே ரோபோ வேக்யூம்லேயே இப்போ மாப் போட்டு விட்டுறது. ஸோ ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிடுறோம், நம்ம கையில் துடைக்கிற அளவுக்கு இருக்காது, பட் ஓகே ஒன்றுமே இல்லாததுக்கு ஏதோ துடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ துணியும் காய போட்டாச்சு, அதுக்குள்ளே நமக்கு இங்கே ஸ்டீமும் போயிடுச்சு. இதை வந்து இப்போது நல்லா மேஷ் பண்ணிக்கணும். திருப்பியுமே கூட ஒரு தடுக்கா போடலாம், நான் இன்னைக்கு அவ்வளோ வேலைலாம் செய்யலை, 10:30 ஆகுது இப்போ.
ஸோ பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால் அப்படியே முடிச்சிட்டேன். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக அதில் அதே பாவ் பாஜி மசாலா போட்டு இது மேலே கொட்டிட்டீங்க அப்படின்னா காஷ்மீரி ரெட் சில்லரு போட்டும் மேலே ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பாவ் பாஜி இது பண்ணுறப்போ நம்ம ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் போட்டுட்டோம் அப்படின்னா கலர் வந்து நல்லா ரெட்டாக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி பீட்ரூட் இல்லை, அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ திரும்பியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டர், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதில் பட்டர் சேர்க்குறோமோ அவ்வளோ அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ரெடி. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு தடுக்கா வேணும்னா நான் சொன்ன மாதிரி கீயில் தடுக்கா பண்ணிக்கோங்க. ஸோ மாடர்ன் பிரெட் அந்த கம்பெனியில் தான் பாவு நல்லா பெரிய விதாகவே இருந்தது. நைட்டு டின்னருக்கும் ஆகிடும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு மூணு பேர் தானே. ஸோ இப்போ தேவையானதை மட்டும் நெய் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டர் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பட்டர் இருந்தது இல்லைன்னா நெய்லேயுமே கூட நீங்கள் தவால அதை பட்டரோ நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பாவ் பாஜி மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு அதில் வந்து நல்லா பாவை டோஸ்ட் பண்ணோன்னா இதுவுமே கூட கொஞ்சம் மசாலாவோட இருக்கும். நான் இன்றைக்கி பிளெயினாக தான் ஜஸ்ட்டு கீ போட்டு டோஸ்ட் பண்ண போகிறேன். ஆப்ஷனல் தான். நமக்கு அந்த மாதிரி மசாலா மல்லி இலையெல்லாம் கூட தவாலையே போட்டுட்டு இது பண்ணோன்னா இந்த பண்ணுமே கூட கொஞ்சம் நல்லா காரசாரமாக வாசனையாக இருக்கும். ஸோ அப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். முதல்ல அண்ணுக்கும் அவருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கும் இது பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக இது கூட பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் லெமன் எல்லாம் கொடுப்பாங்க. நேற்று லெமன் வாங்க மறந்துட்டேன். ஸோ பசி எடுக்குது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் வேண்டாம் மம்மி அப்படியே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்னும் வெங்காயம்லாம் வெட்டுறதுக்கு நிற்கல நான், கிடக்கடன்னு டோஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியது தான். ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, ஒரு 10:30 ஆகிடுச்சு. அதனால் சரி சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு. இல்லைன்னா நல்ல கடையிலலாம் அந்த மாதிரி கொடுப்பாங்க, நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் அப்புறம் லெமன். எங்கள் வீட்டில் எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் புளிப்பு பிடிக்காது. அண்ணுக்கு எது சாப்பிட்டாலுமே நார்த் இந்தியன் சப்ஜி எது பண்ணாலும் நல்லா லெமன் பிழிஞ்சு பிழிஞ்சு சாப்பிடுவாள். நேற்று காய் வாங்க போனேன் பட் லெமன் வாங்க மறந்துட்டேன். மேலே கொஞ்சமாக நெய் பட்டர் இல்லாதனால நெய் இல்லைன்னா நல்லா சூடாக ஒரு ஸ்லைஸ் வந்து பட்டர் போட்டு சர்வ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டை தவிர எங்கள் எல்லாருக்குமே இந்த சாட் ஐட்டம் இதெல்லாம் பிடிக்கும். அவருக்கு வெறும் அந்த இட்லி தோசை ரசம் சாதம் அந்த மாதிரி தான் சாப்பிடுவார். குழந்தைங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே போய் ஹோட்டல்லலாம் வாங்கணும் அப்படின்னா வெறும் தக்காளி தூக்கு மாதிரி பண்ணிட்டு பாவ் பாஜி அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் நான் இங்கே சாட் கடையிலலாம் போனால் பாவ் பாஜியெல்லாம் வாங்குறது இல்லை. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்தாச்சு. பாத்திரம் வந்து மிஷினில் தான் லோட் பண்ணுறேன், ஏன்னா இன்றைக்கி சமைக்கிறது எல்லாம் சேர்த்தா ஒரு லோடு வந்துடும். அதனால் அந்த பக்கம்லாம் பிளாட்ஃபார்ம் க்ளீன் பண்ணிட்டேன் இந்த வேலை நடந்துகிட்ருந்தப்போ. ஸோ சூப்பராக இருந்தது. ஹோப் இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். லவ் யூ ஆல்.